அழிவில் விளிம்பில் நிற்கிற ஒரு தேசியனத்தின் மக்கள் முற்றுமுழுதாக அழிந்து வீழ்ந்து விடாமல் மீளழிச்சு கொள்வதற்கு தங்களை தாங்களே உயிர்ப்பித்துக் கொள்வதற்கு இருக்கிற கடைசி வாய்ப்புதான் இந்த அரசியல் விடுதலை. ஈழத்தில் நம் இன மக்களை அவர்கள் கொன்றொழித்தது ஆயுதத்தை வைத்து. அதனால் நம்முடைய தலைவருக்கு எந்த ஆயுதத்தை வைத்து நம் இன சொந்தங்களை அழித்து நம் தாயங்களத்தை தன்னகப்படுத்திக் கொள்ள சிங்களம் துடிக்கிறதோ அதே கருவியை எடுத்துத்தான் தன் இன மக்களை காக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால் கருவி ஏந்தினார். அதையும் காலம்தான் அவருக்கு கையளித்தது. இந்த நிலத்தில் நம்மளை அடக்கி ஒடுக்கியவர்கள், நம் உரிமையை பறித்தவர்கள், உணர்வை சிதைத்தவர்கள், மொழியை இழித்தவர்கள், ஊழல் லஞ்சத்தில் கொளுத்து திளைத்தவர்கள், மண்ணை சுரண்டி மலையை அழித்து நாசமாக்கியவர்கள் எல்லாம் ஆயுதத்தை வைத்து அல்ல அதை செய்தது. நம்மிடத்திலேயே வாக்கை வாங்கி வலிமையை பெற்று அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலமாக நம்மளை அடக்கி ஒடுக்கி இவ்வளவு அநியாயங்களையும் செய்து முடித்தார். அப்போது அந்த தாயகத்தில் தலைவருக்கு ஏந்த வேண்டியது துவக்காக இருந்தது, இந்த தாயகத்தில் அவர் பிள்ளைகள் நமக்கு ஏந்த வேண்டியது வாக்காக இருக்கிறது என்பதை தமிழீழம் தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தில் மக்களாட்சி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட நாட்டில் கடைசியாக மக்களுக்கு இருக்கிற ஒரு கருவி என்பதே வாக்குதான். வலிமை மிக்க உரிமையும் அதுதான். ஆனால் நாம் அதை எளிதாக விலை பேசி விற்றுக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு அவலம், ஒரு பெரும் துயரம். போட்டி போட்டுக் கொண்டு லஞ்சம் பெறுவதிலும் ஊழல் செய்வதிலும் வளங்களை சுரண்டி கொள்ளையடிப்பதிலும் போட்டி போட்டுக் கொண்டு இரண்டு கட்சிகளும் அரை நூற்றாண்டை காலி செய்துவிட்டார்கள். அரையங்குளம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகளாகும் என்று ஆய்வு சொல்கிறது. 30 அடிக்கு மேலாக அள்ளி வித்திருக்கார்கள். 32 ஆறுகள் எல்லாறுகளும் மரணித்து விட்டது, செத்து போய்விட்டது. ஆற்று மணலை அள்ளி வித்து விட்டார். அறிவோடு கேள்வி கேட்பதாக, நம்மளுக்கு எதிர்கேள்வி வைப்பதாக, மனன் இல்லாமல் எப்படி வீடு கட்டுவது என்று. இப்போ எங்கள் தாத்தம்பாட்டெல்லாம் வீடு கட்டாமல் வீதியிலே படுத்துக்கிட்டானா? அவனும் கட்டினான். தமிழ்நாட்டு மக்களின் மணல் தேவைக்கு மட்டும்தான் மணல் அள்ளப்பட்டதா? அதான் கேள்வி. பிற மாநில மக்களின் மணல் தேவைக்கு விற்கப்பட்டதா இல்லையா? பிற நாடுகளின் தேவைக்கு மண் ஏற்றுமதி செய்து விற்கப்பட்டதா இல்லையா? மணல் எங்கிருந்து வந்தது? ஆறில். ஆறு எங்கிருந்து வந்தது? அருவி உருவாக்கியது. அருவி எங்கிருந்து வந்தது? மலையிலிருந்து. இந்த மணலை முடித்து விட்ட பிறகு எங்கிருந்து அருவி வந்து ஆறு வந்ததோ, எங்கிருந்து அந்த மணல் படி வந்ததோ, அந்த மலையவே மறுபடி மணலாக்கு, எம் சாண்ட், மலை மணல், நொறுக்கு என்று முடித்துட்டார். இதை நினைச்சிங்கன்னா பயப்படுது. இஎஃப் சுமாசர்னு ஒரு எழுத்தாளர், அவர் சிறியதே அழகுன்னு சின்ன புத்தகம் தான் அது. அதில் முன்னுரையிலே சொல்றார், உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கின்ற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது என்று. உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களால் உங்கள் அழிக்கின்ற உரிமை யார் கொடுத்தது? மணலை உன்னால் உருவாக்க முடியாது. எப்படி அழிக்கிற? மலையை உன்னால் உருவாக்க முடியாது. ஏன் அழிக்கிற உரிமை உனக்கு யார் தந்தது? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன்? யாற்றையும் பதில். நீ உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததியினருக்கு மட்டுமல்ல, 1000 ஆண்டுகள் தாண்டி உன் பரம்பரைக்கே ஒரு பேரழிவை தேடி வைத்து விட்டு போகிறாய் என்று அவன் சொல்றான். இங்க இருக்கிற யாரும் அதை உணர்ந்த படல. வரலாம் ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகம், ஊழல் லஞ்சம், அதை ஒழிப்போம், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம். அது சரி, அதை ஒழிக்க வேண்டும் என்றால் முதலில் இவர்களை ஒழிக்க வேண்டும். திமுக அதிமுகவை ஒழிக்காத நீங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒருபோதும் ஒழிக்க முடியாது. ஊழல் லஞ்சம் என்பது ஒரு நிர்வாக சீர்கேடு, அதை ஒரு நல்ல நிர்வாகி வந்தால் ஒழிந்துவிடும். ஆனால் வளக்கொள்ளை என்பது, மலையை நன்னால் உருவாக்க முடியாது, மலையை என்னால் உருவாக்க முடியாது. காடுகளை அழிக்கிறார்கள், நட்டு வயலுத்து விட்டு போய்விடலாம், பிள்ளைகள் பார்த்துக் கொள்வார்கள். நீரை உறிஞ்சி விற்கிறார்கள், நாம் வந்தால் அது தடை. நீர்த்தேக்கங்களை உருவாக்கி தேக்கி வைத்து விட்டு போகலாம், குடித்துக்கள் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் மலையை எப்படி உருவாக்குவீர்கள்? மலை இல்லை என்றால் மழை ஏது? இந்த அடிப்படை ஒரு உயிரியல், ஒரு அறிவியல் உண்மையை அறியாத தலைவர்கள்ட்ட நாடு முயற்சிக்கினால் என்ன? அறிவிற்சிறந்த பெருமக்களே, அன்பு உடன் பிறந்தார்களே, ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையலறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. மழை இல்லைன்னா நிலம் பாலைவனமாயிரும். இப்ப என் ஊர் ராமநாதபுரத்துல கடல் இருக்கு, ஆனால் எனக்கு மழை பொழிவு இல்லை. நாங்கள் வறண்ட பகுதியா இருக்கிறோம். மதுரையில கடல் இல்லை, ஆனால் தேனி கம்பம் குமிடியெல்லாம் செழிப்பா இருக்கு. காரணம் என்ன? மேற்கு தொடர்ச்சி மலை. என் கடல்ல நீராவி ஆகிற அந்த மேல வர்ற மேகத்தை அந்த மலை தடுத்து நிறுத்தி அங்கே மலையை கொட்ட வைக்குது. அதனால அந்த மண் வளமையா இருக்கு, நாங்க காஞ்சி கிடக்கிறோம். அதனால எனக்கு மலை இல்லை என்றால் மழை இல்லை என்றால் மழை இல்லை. அப்போ உன் நிலம் என்ன ஆயிரும்?
பாலைவனமாய் மனிதர்கள் மட்டுமல்ல எந்த உயிரினமும் வாழ்வதற்கு வாய்ப்பற்ற நிலமாக மாறிவிடும். இவங்க சொல்ற அரசியலை விடு, அதை விடு. நாங்க வந்தா அதை செய்வோம், இதை செய்வோம், அண்டாதரம் உண்டாது, நாங்க அப்படி இந்த வேலை வேலை அதெல்லாம் தனி. நீ பூமி பூமி இல்லைன்னா எங்க சாமி வாழ்வ? நீ எங்க வாழ்வ? பிஜேபி சாமிக்கு அரசியல் செய்யும், வாழ்கிற பூமிக்கு அரசியல் செய்யுமா? அதுக்கு கட்சி இருக்க அந்த நாட்டுல. இந்திய நிலத்திலே ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வாழுகிற பூமியை பற்றி பேசும். சாமியை பத்தி நிறைய கட்சி பேசும். அது மண்ணை, தன் பிறந்த மண்ணை, தன் உடன் பிறந்த இன சொந்தங்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிறவன், காதலிக்கிறவனுக்கு தான் இந்த வழி தெரியும். அது எப்படி சரி செய்துங்கிற வழியும் தெரியும். மற்றவர்களுக்கு அது அது புரியாது. அது என்ன பேசினாலும் புரியாது. தென்னரசு கூட சொன்னாங்க, நம்ம ஆடு மாடு மேய்த்தலை வளர்த்தலை வந்து அரசு பணியா மாற்றுவோம் போது, ஐயோ இவர் என்னங்க இவர் பழைய காலத்து கொண்டு போறாருங்க. உங்கள்கிட்ட கேட்கிறேன், இவர்கள் வீட்டுக்கு வீடு மாடு ஆடு கோழி கொடுத்தார்களா இல்லையா? கொடுத்தார்கள். எது கொடுத்தார்கள்? வளர்க்க. நீ வீட்டில் வளர்க்க சொல்லி மாடு கொடுக்குற, ஆடு கொடுக்குற, நான் நாட்டில் வளர்க்குறேங்கிறேன். உனக்கு என்ன வலிக்குது? அதில் என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு என்ன அதில் பிரச்சனை? வீட்டில் வளர்க்கலாம், அதை நாட்டில் வளர்க்கக்கூடாதா? அவர்களால் இதை நம்ம சிந்திச்சு சொல்லணும்னு அவன் நினைக்கல. பாலின் சந்தை மதிப்பு 3,00,000 கோடி இருக்கு, சாராய மதிப்பு ஆண்டுக்கு 30,000 கோடி தான். ஆனால் பாலின் சந்தை மதிப்பு 3,00,000 கோடி இருக்கு. பாலின் பயன்பாடு அதிகம், பயன்படுத்தாதவனே கிடையாது. இந்த தேர்தல் அறிக்கையில் கூட திமுக சொல்லியிருக்கேன், பள்ளி குழந்தைகளுக்கு பால் ஊற்றுவோம். பால் உங்கள் குழாயை திருவினா வருமா? அதுக்கு மாடு வளர்க்கணும்ல. இயற்கை வேளாண்மையை ஊக்கப்படுத்துவோம். ஆடா ஆடு புழுக்க போடம்டா, மானு சாடி பண்ணோம்டா, அதான்டா இயற்கை வரும். இது தெரியாத ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் நாடு சிக்கிடுச்சு. மாட்டு சாணமும் ஆட்டு புழுக்கையும் மக்கிய இலைதலையும் சேர்ந்துதான் இயற்கை உரம் என்பது அடிப்படை அறிவற்ற கூட்டம். இயற்கை வேளாண்மை, இயற்கை வேளாண்மை, ஆர்கானிக் ஃபுட், ஆர்கானிக் ஃபுட். எங்க இருக்கு உங்க ஆர்கானிக்? எங்க இருக்கு? அதுவும் எங்க அப்பா நம்மாழ்வார் வந்த பின்ன, அதுக்கு பின்னாடி அவரும் பிள்ளைகள் நாங்க வந்த பின்ன, குறிப்பா நான் வந்து பேச ஆரம்பிச்ச பின்ன, கடைக்கு கடை மரச்சக்கெண்ணெய், 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 செக்க கண்ணா ஆனா மரச்சக்கெண்ணெய். ஒரு படம் இருக்கு, மரச்சக்கு எண்ணெய், ஏன் செக்குல ஆட்டுறேன்னு அவன் சொல்லிட்டான். சீமா நாட்டு மாடு, நாட்டு மாடுன்னு பேசுறான். ஏதோ ஒரு சந்தைக்கு போன ரெண்டு பெரியவருக்கு பேச்சு போயிருக்காங்க, 5,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு மாடு. இந்த சீமாம்பைய பார்த்த வேலை 50,000 ரூபா சொல்றானப்பா அந்த மாட்டை. என்ன அப்படி போயிட்டாரு? அப்படி ஆயிடுச்சு. நம்ம வர்றதுக்கு முன்னாடி கொக்கோ கோலா பெப்சி வச்சு குடிச்சுட்டே இருந்தான். கொக்கோ கோலா பெப்சி, கொக்கோ கோலா பெப்சின்ட்டு அடிச்சு நொறுக்கு நவன்ன இளநீர், பழச்சாறு கரும்புச்சாறு இளநீர், இந்த வியாபாரம் பெருகிடுச்சு. போறேன் ஒரு புள்ளி விவரம், மாற்ற முடியாதுன்னா ஒண்ணும் இல்லை, அதிகாரமற்ற நிலையிலேயே இவ்வளவு மிரட்டுறோம்னா அதிகாரம் தான் என்ன ஆயிருக்கும், என்ன ஆகும் பாரு. எங்கேயும் வித்துக்க கொக்கோ கோலா பெப்சி என் ஊருக்குள்ள இல்லை. பழச்சாறு கரும்புச்சாறு பதநீர் இளநீர் நொங்கு இதெல்லாம் தேசிய குடிபானங்கள். தெருவில் போட்டு இளநீரை விற்க முடியாது, விற்க விடமாட்டேன். கடை கட்டி கொடுத்துருவேன், அங்கே வச்சு வெய்யி, அங்கே வச்சு விற்றுக்க, அங்கே வச்சு விற்றுக்க. நீ இந்த சாலையில் நடக்கும்போது பலாப்பழத்தை போட்டுக்கிட்டு அந்த இது இந்த முந்திரி பருப்பை வச்சுக்கிட்டோம், அந்த அந்த இளநீரை போட்டுக்கிட்டு என் ஆத்தால பொண்ணு நிற்கும்போது ஒரு ஒரு வெறி வரும் பாருங்க நமக்கு. ஏண்டா உங்களுக்கு சாராய கடைக்கு வந்து அப்படி ஒரு குடோன் கட்டுவேன், அங்கே ஒரு பார் போடுவேன், அங்கே எல்லாம் போடுவேன். இவன் வந்து இளநீரை வெளியில் நின்றுக்கிட்டு நாங்கள் வந்து இப்படி ரோட்டு சாலையில் நின்று சைக்கிளில் அப்படி கோர்த்து போட்டுக்கிட்டு வெட்டி கொடுக்கணும், அப்படியே நின்றுக்கிட்டு அறிவிச்சு விட்டுருவேன். வெளிநாட்டிலேருந்து விருந்தினர் வந்தால் இளநீரை வெட்டி வெட்டி அப்படி வெள்ளை அப்படி செதுக்கி அப்படி வச்சு ஒரு குழாயை போட்டுருவேன். குழாயினா இந்த பாலித்தீன் குழாய், பிளாஸ்டிக் குழாய் கிடையாது. சீகு புல்லே பிரமாதமான குழாயாக இருக்குது, அதில் நம்ம இயற்கை புல்லுகளே நமக்கு குழாய் இருக்குது, அதை போட்டு குடி குடிச்சு பார்த்து. ஏ அப்பா சச்சின் டெண்டுல்கர் வந்தார் இங்கே, உங்களுக்கு தெரியுமா? இளநீரில் எவனோ பாயசம் பண்ணி கொடுத்துட்டான், புலம்பி தள்ளிட்டா என்ன சுவையா இருக்கு. நீ நொங்கு சர்பத்து சாப்பிட்டிருக்கா இல்லையா? நீ இளநீர்ல நொங்க ஒரு தடவை போட்டு, நொங்க போட்டு ஒரு தடவை சாப்பிட்டு பாரு. என்னடா உலகத்துல இதை விட பெரிய கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு நமக்கு பானங்களை வித்துற போறான்? ஒண்ணும் கிடையாது, ஆள் இல்ல. அதை முறைப்படுத்தி அமுல்படுத்தி சட்டமாக்கி மக்களை அதுல பழக்கப்படுத்துறதுக்கு ஆள் இல்ல. பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம, 1 கிலோ ஆட்டுக்கறியின் விலை 1,000 ரூபாய், நம்ம ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி 2,000 ரூபாய் ஆனாலும் ஆகும். 1 கிலோ நாட்டுக்கு கோழியின் விலை வந்து 650 ரூபாய் 1 கிலோ. நாட்டுக்கோழி பண்ணை வைப்பேன்னு சொல்லுங்க, சிரிப்பான். சரி எதாக கோழி வளர்க்குறேன்றாரு. ஆனால் வீட்டுக்கு போனால் சிக்கன் 60 இருக்கு. அப்போ இந்த செருப்பு இருக்குல்ல, இந்த செருப்பை எடுத்து 65 கேட்ட வாய் எது வாய் ஒற்றே அடி. ஓகே, அந்த மாடு வளர்க்கு கொஞ்சம் நெய் விட்டு மொறுமொருன்னு ஒரு தோசையை போட்டு கொடுங்க. இங்கே வாடா, ஏ அந்த மரத்தை தேய்க்கிற உப்புத்தால் வச்சுருந்தீர்களா? அது கூட நான் கட்டிட்டேன், நல்ல கரை கரன்னு தேய்ச்சி. நெய் கேக்குது
ஆனா மாடு சீச்சி மாடு நீல என்ன பண்றது இவன் உளவியல் நோயாளிகள் உளவியல் நோயாளிகள் கேட்டுக்கிட்டு ஐயா அப்துல் ரஹ்மான் கூட எவ்வளவு சொல்லிட்டாரு என்ன உனக்கு ஆடு மாடு மேய்க்கிறதா அவ்வளவு அவசியமா போச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேய்ச்சிருக்கிறாங்க பகவான் கிருஷ்ணர் மேய்ச்சிருக்கிறாரு இயேசு மேய்ச்சிருக்கிறாரு ஏண்டா இவங்கெல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஞானத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கடா ஆடு மாடு எல்லாரும் மேய்ங்கடா பாரு இவங்க எல்லாம் மேய்ச்சிருக்கிறாங்க உனக்கு என்ன அவமானம் உனக்கு ஆடு மாடு மேய்க்கிறது அசிங்கம் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து கறி சாப்பிடாது பால் குடிக்காது கோழி வளர்க்கறதுக்கு அவன் கறி திங்காத கோழிக்கு திங்காத முட்டை சாப்பிடாத விட்டு என்ன எல்லாம் கேட்பான் நான் புரட்டாசி அதனால கறி திங்க மாட்டேன் நல்ல வேலை வேலை குறையும் போ 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 சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் அண்ணே நான் இன்னைக்கு வந்து விரதம் நான் சாப்பிட மாட்டேன் நல்ல வேலை எங்களுக்கே பத்தாது நீ வந்து சரி போ போ நாட்டில் எல்லாரும் விரதம் இருந்துருங்கடா எங்களுக்கு ரொம்ப உணவு குறைஞ்ச விலைக்கு கிடைக்கும் ஒரு பைத்தியக்கார கூட்டம் அலையுது ஆனால் தெரு கூட்டுறது இருக்கு அது கவர்மெண்ட் வேலை டாஸ்மார்க்கில் குவார்டர் எடுத்து கொடுக்கறது இருக்கு பாருங்க ஊற்றி கொடுக்கறதுக்கு எடுத்து கொடுக்கு அதெல்லாம் கவர்மெண்ட் வேலை இந்த பைலட்டுக்கெல்லாம் சோறு போடுறது இருக்குல்ல வேளாண்மை செய்யுது அது அசிங்கம் இப்போ இங்கே என்ன தேவைப்படுதுன்னா ஒரு உளவியல் நிமிர்வு தேவைப்படுது நமக்கு நம்மளுக்கு என்ன எப்படி வளர்க்குறது தெரியுமா பாருங்க மதங்கள் எப்படி கற்பிக்குதுன்னா உன்னால் ஒன்றும் முடியாது எது உன்னால் ஆகப்படுறது இல்லை எல்லாம் உன் தலை எழுத்து எல்லாம் நீ வாங்கி வந்த விதி எல்லாம் உன் கருமா எல்லாம் உன் ஊழ் வினை என்ன நடக்குமோ அதான் நடக்கும் நீ என்னதான் எண்ணெயை தேய்ச்சிட்டு உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் சொல்றது எதுவுமே உன்னை நம்பிக்கை விதைக்கிறதா இருக்கவே இருக்காது அதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் ஆகிறதா சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்காத இப்படி அகத்துல ஒரே ஒரு வேதம் தான் எல்லாமே இறைவன் செயல் அவனின்றி உன் அசையாது அவன் தான் எல்லாத்தையும் தீர்மானி இப்படி சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல ஒரே ஒருத்தன் வேதம் தான் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூடி தரும் என்று பாடியது ஒரே உலகத்தை தமிழனுடைய வேதம் மட்டும்தான் அவன் தான் இப்படியே சொல்லி நம்மளை உளவியல் நோயாளி ஆகிட்டான் என்னப்பா செய்யறது நம்ம வாங்கி வந்த வாரம் என்னப்பா செய்யறது நம்ம விதி இப்படியே உளவியல் நோயாளி ஆகிட்டான் இப்ப இதுல இருந்து முதல்ல விடுதலை இடையணும் நம்ம இதுல இருந்து விடுதலை அப்புறம் மத்தவுடைய அரசியல் விடுதலை அதெல்லாம் அப்புறம் முதல் உளவியல் விடுதலை வரணும் அப்ப என்ன விடுதலை நான் ஆக சிறந்தவன் ஜூலியஸ் சீசர் என்ன சொல்றான் இப்ப வந்து தென்னரசெல்லாம் வந்து எங்க அண்ணன் வந்து சீமான் வந்து வேற வர்றாரு பேசுற அதெல்லாம் அடுத்தவனையெல்லாம் உன்னை சொல்ல விடாத அவன் சொல்றான் அடுத்தவர்கள் வந்து உன்னை பற்றி அறிவிப்பதற்கு முன்பு நீ எழுந்து சொல் நான் ஆக சிறந்தவன் என்று நீயே சொல்றாங்க சொல்றா நான் சிறந்தவன்டா நான் கிரேட்ரா நீ என்னடா நீ சொல்ற போடா அதுதான் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் குடியில் தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் புரட்சி பாடற ஒரு தமிழன்னா ஒரு திமிர் வரணும் எங்க அப்பா நம்மால் வர சொல்றாங்க பெருமையா திரிங்கடா நெஞ்சை நிமித்திக்கிட்டு இப்படி திரிங்கடா யார் தெரியுமாடா தமிழண்டா உலகத்திற்கு அறிவியல் நாகரிகம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம்டா அறிவை கடன் கொடுத்த இனம் உலகத்தில் நாங்க தான்டா நாங்க தான் இப்ப தோன்றான் இது 3500 ஆண்டுக்கு முன்னாடியே இவங்க வந்து தொழில் நகரம் வச்சு வாழ்ந்துருக்காங்க தமிழர்களின் நாகரிகம் அப்பவே பானை வச்சு சமைச்சிருக்கான் அடுப்பு வச்சு சமைச்சிருக்கான் இப்ப அதுதான்டா ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் நாங்க மூத்தவங்க நாங்க ரொம்ப பெரிய ஆளுகள்ட்டு ராஜராஜ சோழன் இப்ப ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு இந்து மன்னன் டே எங்க பாட்டங்காலத்துல இந்தியாவும் கிடையாது இந்தும் கிடையாதுரா ஏண்டா இப்படி கொல்றீங்க இவங்க இதெல்லாம் சேர்த்து விட்டா எந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியும் இடம் பத்தாது பெரிய திடீர்னு திருவள்ளுவர் இந்தி வாயிடுறாரு கொடுமை பாரு நான் முதலமைச்சர் ஆயிடுறேன் அப்போ ஒரு தடவை இதெல்லாம் சொல்லிட்டு நீ வெளியில உளவீரும் பார்ப்போம் உளவீர் அப்ப வந்து வள்ளுவருக்கு ஒரு தடவை காவி அடிச்சுட்டு போயேன் ஒரு தடவை காவி அடிச்சுட்டு போ போயிரு பார்ப்போம் சேட்ட ஆள் இல்ல ஆள் இல்ல அதனால ஆட்டம் காட்டுறான் எங்க அண்ணன் படையோடு ஈழத்துல நிக்கும் போது இத்தனை மீனவனை சுட்டான் வச்சுங்களேன் சொல்லுங்க ஆளு சொல்லுங்க அது சொல்றது நம்மளா இருக்கிறனால அவங்களுக்கு ஏளனமா இருக்கு நெய்தல் படை கட்டும் இவர் என்னங்க இவர் ஏதாவது பேச்சுக்காரு நெய்தல் படை அது இந்திய ராணுவம் அது இந்தியா சம்பந்தப்பட்டதுங்க அது சம்பந்தப்பட்டதுன்னா சேலத்துல நான் பேசிட்டு என் மேல வழக்கு எத்தனை வழக்கு என் மேல இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க 100 செஞ்சுரி அடிச்சிருக்கேன் நான் அதுல ஒரு வழக்கெல்லாம் உங்களுக்கு சொல்றது வேடிக்கை 2010 வந்து கட்சி ஆரம்பிச்ச கொஞ்ச நாளில் வந்து மீனவர்களை தொடர்ச்சியாக கொண்டுட்டான் கொன்னோடனே எனக்கு கோவம் வந்து என்ன பண்ணுறேன் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டத்தில் இனிமேல் என் மீனவனை அடித்தா நான் மாணவனை அடிப்பேன்னு சொல்லி முடிச்சிடறேன் வந்து அலுவலகத்துக்கு வரேன் பின்னாடியே காவல்துறை வந்து என்னை கைது பண்ணிடுது அது ஐயா பெருந்தலைவர் ஐயா தன்மான தலைவர் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் கொண்டு போனாங்க வேகமாக கைது பண்ணி புழலுக்கு கொண்டு போனாங்க கொண்டு போனோன்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல உள்ளே கொண்டு போயிட்டாங்க வாழ்க்கையிலே அவர் செஞ்ச உருப்படியான ஒரே கரியா தான் என்னை வேலூர்ல கொண்டு அடைச்சது தான் அங்கதான் என் தம்பிகள் ஆறு பேரும்
அங்கதான் இருந்தாங்க, பேரறிவு பயாசு எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. அங்க வண்டி அடைச்சிட்டாரு. 6 மாசம் நான் சிறையில் இருக்கேன். அது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அடைச்சு என்னை வச்சு வெளியில விட்டார். அந்த தேசிய பாதுகாப்பு சட்டம் எப்படி உடையுதுன்னு பாருங்க, தெரிஞ்சுக்கணும். 6 மாசமா சிறையில் இருக்கிறேன், வழக்கையே எடுக்கல. நீதிபதிக்கு வைத்தால வந்துடும், வயிறு போக்கு போயிடும், நீதிபதி விடுமுறை போயிடுவார், அரசு வழக்கறிஞர் எங்கே போயிடுவார், அவர் காய்ச்சல் ஆயிரும். என் வழக்கு வரும்போது மட்டும் இப்ப என்ன பண்ணலான்னு என்கிட்ட எங்க மூத்தவர் கேக்குறாங்க, சந்திரசேகர். நான் வந்து வேற அமர்வுக்கு கொண்டு போங்கலாம் அப்படின்னு. சரி, வேற அமர்வுக்கு கொண்டு போங்கன்னு கொண்டு போயிட்டாங்க. இப்ப காலையில கொண்டு போறாங்க, உடனே வழக்கை எடுக்கிறாங்க. எடுக்கிறது யாரு? ஏற்கனவே என் மேல ஒரு தேசிய பாதுகாப்பை போட்டு அதுக்கு விடுதலை செஞ்ச எழுப்பி தர்மராவன் ஒரு நீதியரசரும் நம்ம ஐயா ஹரிபரந்தாமன் இதுல சேர்ந்துக்கிறாரு. இப்ப 2 நபர் அமர்வு. அங்க போனவொடனே இந்த வழக்கு எல்லாம் தமிழ்ல இருக்க, இந்த கோப்பு எல்லாம் இது எப்படி நான் இது பண்றது அப்படின்னு பக்கத்துல நம்ம ஐயா இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் கொண்டு வாங்க. ஐயோ, இன்னொரு நாள் ஆயிரம் இருக்கேன், யார் நம்ம இல்லை அது பண்ண. இல்லை இல்லை, நான் டிரான்ஸ்லேட் பண்ணி நான் மொழிமாற்றம் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒன்று அப்படியா? ஓகே, அறிக்கை பண்ணு. இல்லை, என் மீனவனை அடித்தனால் உன் மாணவனை அடிப்பேன் என்று சொல்றாரு. சரி, இப்போ முடியாச்சு, கோப்புலாம் முடியாச்சு, முடிட்டு கேட்காரு. என்ன சொல்லிட்டாரு? மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன். அடித்தால் தானே அடிப்பேங்கிறாரு, அடிக்கலைன்னு அடிக்க மாட்டார்ல. அரசும் கேட்காது, ஒரு ஒரு தமிழ் மகனும் கேட்கக்கூடாது, அடி வாங்கணும்னு கேட்கக்கூடாது, அரசும் கேட்காது, அவரும் கேட்கக்கூடாதா? சரி, இப்போ என்ன சொல்றீங்க? மத கட்டப்பதான் அவசர அவசரமா யாரே ஒரு கையெழுத்து போட்டா செல்லாதுங்கிற நிலையில் இருக்கிற ஒரு அதிகாரி கையெழுத்து போட்டு என்ன தேசிய பாதுகாப்பில் அடைச்சிட்டாங்க. இந்த சட்டமே செல்லாது, ஒரு வேற ஒரு அதிகாரி போட்டிருக்கிறாரு, அது செல்லாதுன்னொன்னே அது சரி அடுத்த முறை வந்து நாங்கள் சரியா போட்டு உள்ள அடைக்கிறோம். சரி, அப்போ அப்புறம் அடைங்க பார்ப்போம். இவர் ஐயா அறி பறந்தாங்க. 6 மாசம் உள்ள வச்சுட்டீங்க, இன்னும் உங்க ஆசை தீரலையா? வெளியில விடுங்க, அவரை தேர்தல் வருது, நிறைய அவருக்கு வேலை இருக்கு, வெளியில விடு அப்படின்னு விட்டாங்க. அப்படிதான் நடந்தது. அந்த வழக்குல அவ்வளவு கைது பண்ணி 6 மாசம் சிறையில இருந்து வந்துட்டேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி, ஒரு 2 மாசத்துல ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆச்சு. காலையில முடி வெட்டிட்டு இருக்க, வீட்டுல உட்காந்து தம்பி வெட்டிட்டு இருக்கா, திடீர்னு 4 பேர் வந்து, அண்ணே வணக்கம்ண்ணே. என்னங்க அண்ணே? சம்மன், இது அழைப்பானையா? சரி, எதுக்கு? அந்த கூட்டத்துல என்ன, நீங்க இந்த கடற்கரை கூட நடனத்துல என்ன 10 நிமிஷம் கூட பேசிட்டீங்க என்ன? எப்படி 2010 பேசினதுக்கு 2020 ஒரு அழைப்பானை வருது எனக்கு, வழக்கு பதிவாகி என்னன்னு வருது, 10 நிமிஷம் நீங்க கூட பேசிட்டீங்க என்ன? ஏப்பா, இதை சொல்றதுக்கு 10 வருஷம் ஆயிடுச்சாப்பா உங்களுக்கு, என்னப்பா பண்றீங்க? 10 வருஷம் கழிச்சு 10 நிமிஷம் கூட பேசினதுக்கு ஒரு குற்றம்னு ஒரு வழக்கு பதிவு பண்ணி கையில கொண்டாந்து அழைப்பானை. இதை விடலாம் இன்னும் கொடுமை. எனக்கு வழக்கு இருக்குன்னு திடீர்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு நீதிமன்றத்து போய் நிக்கிறேன். நீதியரசர் நம்மால் வருகிறதுக்கு என்ன வழக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலைங்க, கூப்பிட்டாங்க வந்திருக்கீங்க. தெரியலையா? அவருக்கு அழைப்பானையே எனக்கு கொடுக்கலைங்க, அழைப்பானே கொடுக்கலையா? பக்கத்து நீங்க காவலர் அப்படி பாக்குறாரு. அவரு என்ன கேக்குறாரு? எல்லாரையும் திட்டியில, இவங்களும் ஒண்ணும் பேச மாட்டீங்களா? இவங்களும் ரெண்டு திட்டு திட்டியோட மாட்டீங்களா? வந்தது வச்சு உட்காருங்க. ஏ, அழைப்பானையை கொடுங்கப்பா. சரி, வந்துங்க, இந்த வழக்கு முடி போங்க, அப்புறம் மீதி வழக்கு உங்க வழக்கறிஞர் பாக்கிட்டு நீங்க போங்கன்னு அனுப்பிட்டு. பெருங்கூத்து நடக்குங்க, பெருங்கூத்து நடக்கும். எல்லாத்தையும் எங்க குறிச்சு வச்சிருக்கேன், குறிச்சு வச்சிருக்கேன். யாராரு என்னென்ன வழக்கு போட்டான், யாராரு எதுக்காக போட்டார்கள். பிரபாகரனை சொந்த அண்ணன் என்று சொல்றாரு, அப்புறம் நொந்த அண்ணன் சொல்லுவாங்க. அதுக்குதான் தேசிய தெரியுமில்ல உங்களுக்கு. இத்தாலியிலிருந்து வந்த சோனியா காந்தி எனக்கு அன்னையாகலாம், நேரு மாமாவாகலாம், காந்தி தாத்தாவாகலாம், ஜெயலலிதா அம்மாவாகலாம், பெரியார் தந்தையாகலாம், என் உடன் பிறந்த என் ரத்த சொந்தமடா என்ன பிரபாகரன் என் அண்ணனாக கூடாதான். இப்ப வந்து சிறையில் இருக்கும்போது என்னட்ட கையெழுத்து வாங்க அதிகாரி வர்றாரு. அது என்னென்ன என் மேல குற்றம்னு கேக்குறேன். புறவாகரனை சொந்த அண்ணன் என்று சொல்கிறார். இதாங்க குற்றம். இதெல்லாம் ஒரு ஒருத்தனுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கிறேன். அதுக்கு 90 நாள் புதுச்சேரி சிறை. கால கொடுமை இவங்கள வச்சு அதே சிறை இருக்கத்தானே போகுது. இதே சட்டம் நமக்கு வரத்தானே போகுது. அதாவது அவங்களுக்கு இருக்கிறது பிரச்சனை என்னன்னா, பிஜேபி வென்றது, அதிமுக இருக்கிறது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சீமான் வளர்றான், நாம் தமிழர் கட்சி வளருது. ஐயோ வளர்றான், ஐயோ வளர்றான். ஆபத்தானது யாருக்கு? நாங்கள் ஆபத்தானவர்கள் தான். யாருக்கு ஆபத்தானவர்கள் அதை முடிவெடுத்துருவோம். அநியாயம் செய்யறவன், அக்கிரமம் செய்யறவன், கொள்ளையடிக்கிறவன், கொலை செய்யறவன், பெண்களை வன்புணர்வு செய்து கொலை செய்யறவன், மண்ணளித்தவன், மலையை சுரண்டனவன், ஊழல் செய்தவன், லஞ்சம் பெற்றவன், அவர்களுக்கு ஆபத்தானவர்கள் தான் நாங்கள். குடிப்பெருமைக்கு சாதி பெருமைக்கு கொலை செய்யறவன் அவனுக்கெல்லாம் நாங்கள் பொல்லாதவர்கள். அது சும்மா எதையாவது பேசிட்டு அழுகிறது. ஒருத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100,000 பேர் அவனுக்கு ஓட்டு போடுங்களா? ஐயோ, அதுதான் வெறுப்பாயின்னு சொல்ல. ஒரு நான் சொல்லல, அது ஒரு தம்பி எழுதியிருக்கான்.
ஒரு பதிவு போட்டு எனக்கு யாரோ முன்னகர்த்தி விட்டுருந்தான். ரொம்ப அவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னா நான் பக்ரீத்துக்கு ஒரு 300 ரூபா சேர்த்து வச்சிருக்கேன், அதை வேணா உங்களுக்கு அனுப்புறேன், வெஸ்ட் வாங்கி குடிச்சிட்டு செத்து போங்களே, எங்களுக்கு ஓடுவோம். 30 லட்சம் ஓட்டு விழுந்தது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? பாருங்க, நீங்க உளவியல் நிலை வந்து ஒரு தேசியனத்தின் பிள்ளைகள் தமிழ் இளம் தலைமுறையினர் அரசியல் புரிதலோடு ஒரு எழுச்சியுற்று எழும்போது அவங்க எவ்வளவு தடுமாறம், எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு பாருங்க. என்ன நம்ம பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம், எதுக்கு எங்களை திட்ட? இல்ல 5 வருஷம் 10 வருஷம் ஆட்சியை கொடுத்தா நாங்க அளவுக்கு அதிகமா முறையற்ற நிர்வாகம் செஞ்சு கொள்ளையடிச்சிட்டோமா, இல்ல ஊழல் செஞ்சிட்டோமா, இது என்ன பண்ணிட்டோம், காட்டழிச்சிட்டோமா, மலையை கோபித்திட்டோம், ஒண்ணும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல, இதையெல்லாம் செய்யாதீர்கள் என்று தடுத்து போராடி இருக்கோம், அவ்வளவுதான். அதுக்கு ஏன் இவ்வளவு பதட்டம் அடைகிறீங்க, இவ்வளவு கோவப்படுறீங்க, இவ்வளவு திட்டுறீங்க எங்களை? ஐயோ, அவங்க சரியில்லை. எதுல சரியில்லை? எதுல சரியில்லை? எதுல சரியில்லை? இல்ல இந்த அமைச்சரவை என்கிட்ட கொடுத்து அதை கெடுத்துட்டனா, இந்த அமைச்சர் இந்த இலாக்காவை கொடுத்து கெடுத்துட்டோமா, இல்ல என்ன என்ன எதுல சரியில்லைன்னு சொல்லு. அப்ப இது எவ்வளவு பெரிய காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் எவ்வளவு வெறுப்பும் வருது. நம்மளை எப்படி கேட்பாங்க, தொடக்கத்துல என்ன எப்படி கேட்பாங்க, நக்கலாம் கேட்பாங்க, முதலமைச்சர் ஆகிற ஆசையில தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படின்னு. அப்ப முச்சந்தில இருந்து கத்திட்டு சாரு கடா, நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். நான் இந்த கேள்வியை விஜயகாந்த் கிட்ட கேட்டதுண்டா, ஜெயலலிதா கிட்ட கேட்டதுண்டா, நீங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகிறதா கேட்டதுண்டா, நீ இல்ல ரஜினிகாந்த் கிட்ட கேட்டிருப்பியா? அப்ப ஒரு தமிழ் மகன் இந்த மண்ணில் அரசியல் தொடங்கி அதிகாரத்தை கைப்பற்றன் வரும்போது ஏளனம் செய்வது, நீ எல்லாம் வர்றதா? அப்ப தமிழ் இளைஞர்களுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு இந்த நாட்டை, இந்த மண்ணை ஆள வேண்டும் என்ற கனவு கூட வரக்கூடாதுங்கிறதா, கனவுல கூட உனக்கு அந்த சிந்தனை வந்துடக்கூடாது. அப்படி கேவலப்படுத்துறது, எள்ளி நகையாடு, அசிங்கப்படுத்துறது, நீங்க எல்லாம் இதெல்லாம் அப்படி பேசுறது. அவன் என்ன சொல்றான் தெரியுமில, ஹிட்லரு அவமானங்களை, சிங்கங்களை தேக்கி வச்சுக்கடா, தேக்கி வச்சுக்க, ஒரு நாள் உனக்கு அதிகாரம் வரும்போது கருவறுத்து விட்டுறாங்கிறான். எப்படி சொல்றான், கருவறுத்து விட்டுறான். நீ சிறந்த மனிதனா, சிறந்த தலைவனா வரணும்னா ஏச்சு பேச்சு அவமானங்களை நீ தாங்கணும், புண்படலைனா நீ பண்படவே முடியாது. அதனால இது உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, பெரிய கபடி போட்டி நடத்துவோம், ரெண்டு பெரிய அணிகள் வராது, அப்ப காட்சி ஆட்டம்னு ஒரு ஷோ மேட்ச் ஒன்று நடத்துவோம், எல்லாருக்கும் வந்துட்டாங்க, சும்மா ஆட்டம் நடத்தாம இருக்க முடியாது, விளையாடுங்கப்பா. அது மாதிரி அடுத்து விளையாட போற பெரிய ஆட்டத்துக்கு இது ஒரு ஷோ மேட்ச் தான், உங்களுக்கு ஒரு காட்சி ஆட்டம் தான் இந்த உள்ளாட்சி தேர்தல், ஆடுங்க. நம் தலைவர் நமக்கு கற்பித்ததுதான், கடுமையான பயிற்சி, எளிதான சண்டை. சிவர் என்ன சொல்றான், பயிற்சி காலத்தில் வேர்வை சிந்தாதவன் போர்க்களத்தில் ரத்தம் சிந்துவான். இது பயிற்சி காலம், வேர்வை சிந்தீர்கள், வேர்வை சிந்தீர்கள், போர்க்களத்தில் நீங்கள் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் வராது. இந்த பயிற்சி காலத்தில் வேர்வை சிந்தனா என்ன பண்ணிருப்பான், நல்லா பயிற்சி எடுத்துப்பான், நல்லா பயிற்சி எடுத்துப்பான், அப்ப சண்டையில எளிதா இருக்கும். பயிற்சி காலத்துல வேர்க்காம அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கணும், போர்க்களத்துல கட்டாயம் ரத்தம் சிந்துவான். இதான் நடக்கும். என்னைக்குமே என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன், வெற்றி தோல்வி அதை இந்த சிந்தனையிலிருந்து நகர்த்திறது, எடுத்துரு, அது அதை பத்தி யோசிக்காத, வரும்போது வரட்டும், போடும்போது போட்டும், ஆனால் உன் வேலையை நீ செய். நாளைக்கு வரலாற்றில் ஒரு வாய்ப்பு யாரும் கொடுத்துடக்கூடாதுல்ல, வேற உங்களுக்கு சொல்லிடக்கூடாதுல்ல, யாருமே இல்லையே, திமுக விட்டா அதிமுக இருந்துச்சு, அதிமுக விட்டா அதுக்கு ஸ்டாலினை விட்டா இப்ப எடப்பாடி தான், இல்ல ரெண்டு பேரை விட்டா நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலையை நம்ம உருவாக்கணும். நாளைக்கு எவனுமே நம்மளை சொல்ல முடியாதுல்ல, நாங்க நின்னமே, தொடர்ச்சியா நின்னமே, பலகால நின்னமே, யாரோடும் சேராமல் நின்னமே, தனித்து நின்னமே, தனித்த தத்துவத்தோடு துணிந்து நின்னமே, தோல்வியை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து நின்னமே, அப்ப நீங்களை ஏன் தேடலைன்னு நமக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கும், அவங்களுக்கு எந்த வாய்ப்பும் இருக்கு, வரலாறு பதிவு செய்யும்ல, கவலையப்படலை. பாருங்க, அடர்ந்த காடு, இருள், நானும் என் தலைவரும் நிக்கிறோம், அப்ப என்ன என்ன சொல்றாரு, பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்ற, நம்ம இனத்திற்கு என்று வரலாறு கிடையாதுப்பா, கிடையாதுதான், கிடையாதுதான், வரலாறு உனக்கு என்ன இருக்கு சொல்லு, வரலாறு உனக்கு என்ன, நீ உலகத்தின் மூத்த குடி, உலகத்திலே நீ தான் முதல் மனிதன், முதல் மொழி உன்னுடையதான், அதான் நம்ம கூட சொன்னா கூட பரவாயில்ல, அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குளியரே சொல்றான், முதல் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று மாணவர்களுக்கு பாடம் எடுத்துறான், அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குளியர். இப்போ உங்க வடையொலியில் இருக்கு, தட்டி பாருங்க நீங்க, உனக்கு என்ன வரலாறு இருக்கு, ஒண்ணும் இல்லை, கல்லணை, நம்ம பாட்டன் கரிகாலன் கட்டி வச்சிருக்காங்க, கல்லணை கட்டினதுனால கரிகாலன் ஒருத்தன் இருக்கிறாங்க நமக்கு தெரியுது, கரிகாலனுக்கு என்று வரலாறு இருக்கா, ஆதித்ய கரிகாலனுக்கு, அருண்மொழி சோழனுக்கு, பெருவுடையார் கோயில பார்த்தா ஓ இருக்கு, ஒண்ணும் கிடையாது, என்ன இருக்குது, சிலப்பதிகாரம் இல்லைன்னா அதுவும் இல்லை, பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டா அந்த கதையை தெரிஞ்சிருக்க போறது, அந்த வரலாறே இருந்திருக்க போறது, சிலப்பதிகாரம் என்ற இலக்கிய சான்று கண்ணகி பெருமாட்டி வந்து கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டினால் பாண்டியன் அவையிலே, அப்ப பாண்டிய நெடுஞ்செழியன் மதுரை ஆண்டிருக்கிறான், என் முதாதை, அதுதான் உனக்கு, அதுக்கப்புறம் வேற உனக்கு என்ன சான்று இருக்கு, ஒண்ணும் இல்லை, அப்ப இலக்கிய சான்றுகள் தான் நமக்கு இருக்கு, வரலாறு இல்ல. அதைத்தான் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர், வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று சொல்றார்.
அதை எழுதுவதற்கு வந்த பிள்ளைகள் தான். நாம் எழுதுவதற்கான காலமும் இதுதான். நம்மிடத்தில் அதிகாரம் வந்தால் நம்முடைய வரலாறு மீட்டுவாக்கம் செய்யப்பட போகிறது. இவர் மாதிரி கீழடியை தோண்டி கொண்டு பெங்களூர்ல வைப்போம் தோணதெல்லாம் அங்கே ஒரு காட்சியத்தை கட்டி அங்கேயே வைக்க மாட்டோமா? பாதுகாப்பா ஆதிச்சநல்லூர் நேரம் தோண்டி முடிச்சிருக்க மாட்டோமா? சொல்லுங்க. இப்ப பொருணையாற்றில போய் தோண்டிட்டு இது 3500 ஆண்டுக்கு மூத்தது. அது நம்ம வந்ததுனால தமிழர் நாகரிகம் இல்லைன்னா திராவிட நாகரிகம் பாரத பண்பாடு புலியிட்டு தான் தெரிஞ்சு பார்த்தாங்க. அப்ப என்ன தேவைப்படுது? வரலாறு தான் வழிகாட்டுது. ஆனால் வரலாறே இல்லை. இதை நம் தலைவர் என்ன சொல்றாரு? நமக்கென்று ஒரு வரலாறு இல்லப்பா, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்காக போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும் என்று சொல்ற. அதை போலவே நானும் என் பிள்ளைகளுக்கு என் உடன் பிறந்தார்களுக்கு சொல்லுவேன். ஒரு இனக்கூட்டத்தில் ஒரு இளைய தலைமுறை எளிய மக்களின் பிள்ளைகள் ஒரு தூய அரசியலை இந்த நிலத்தில் உருவாக்க தன்னலமற்று தனித்து நின்று போராடினார்கள் என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும். வெல்வது விழுவது அதை தூக்கி தூர. அதனால இது ஒரு பயிற்சி களம்தான். ஒரு வாரம் உங்களுக்கு தைரியமா நின்று போராடுங்க. முன்னெல்லாம் அவங்க போன தடவை கொஞ்சம் ஒரு பகுதியாக நடத்தினாங்களா, அப்ப கூட அண்ணன் வந்து யாரையுமே சந்திக்க முடியல, சந்திக்கல. அதுக்குள்ள கடக்கடை தேர்தல் முடிஞ்சு வச்சு. இப்பாவது உங்களை வந்து பாக்குறேன், உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு பேசுறேன், நம்பிக்கையா வேலை செய்ய. அப்ப நான் பேசல, ஆனாலும் நம் பிள்ளைகள் வேலை செஞ்சு 12 விழுக்காடு வாக்கு பெற்றிருந்தார்கள். 12 விழுக்காடு ஒரு கெடுவாய்ப்பா உள்ளாட்சி தேர்தலை தேர்தல் ஆணையம் கணக்கில் எடுத்துக்கொள்றது இல்லை. இல்லைன்னா நமக்கு நிறைய வாக்கு போட்டிருந்தார்கள். நிறைய கிராமங்களில் அதிகப்படியான வாக்குகளை நமக்கு தந்திருந்தார்கள். இப்ப அதையும் விட அதிகப்படியான வாக்குகளை தருவார்கள். நீங்க நம்பிக்கையோடு மக்களுக்கு அருகிலே சென்று நம்முடைய நோக்கத்தை, நம்முடைய கனவை, நம்முடைய லட்சியத்தை, நம்முடைய சின்னத்தை, நம்முடைய கொடியை, கொள்கையை கொண்டு சேர். இது நம் கொள்கையை தன் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வசதியான வாய்ப்பு. நீங்கள் கொள்கையின் தூதுவர்களாக சென்று, வேட்பாளர்களாக வேணாம், கொள்கையின் தூதுவர்களாக சென்று மக்களிடத்தில் கொண்டு சேருங்கள். 1 கோடி ஒரு கொள்கையின் கீழ் தமிழின மக்கள் ஒன்று சேர வேண்டிய அவசியம் உருவாகிவிட்டது என்று நம் தலைவர் சொல்கிறார். அதை புரிந்து கொண்டு 1 கோடி நமக்கு இருக்கு, 1 கொள்கை நமக்கு இருக்கு, 1 தலைவர் நமக்கு இருக்கிறார். துணிந்து எதற்கும் அஞ்சாமல் களத்திலே நில்லுங்கள். எதற்கும் பயப்படாதீங்க. எவன் மிரட்டுறானா, நீ 10 பேர் சேர்ந்து மிரட்டு. ஆசாரி அடிச்சாருவா, எவன் வெட்டினால் வெட்டு ராஜா. அதுல யார் வெட்டு ஆழமா விழுதுங்கிறதா இங்க வெற்றி. அவர் வெட்டினா தாங்க அந்த 6 ரூபா வெட்டும். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ராஜா. யார் வெட்டினாலும் வெட்டும், அவர் தான் மிரட்டுவாரு, நம்ம மிரட்ட மாட்டோம்னா. உலகமே நம்மளை பார்த்து பயந்து கிடக்குது. என் பாஸ்போர்ட் தர மாட்டேங்களா, எங்கேயாவது போய் பேசி உசிக்கி விட்டு வந்துருவா, அவ்வாறு கிளம்பிடுவா, தூக்க மாட்டான், தரமாட்டான், நம்மளுக்கு தான் பயப்படுவான். அதனால இதற்கு அஞ்சக்கூடாது. அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்று தலைவர் கற்பித்திருக்கிறார். அவன் மிரட்டினா நீனும் மிரட்டு, நீனும் மிரட்டு, நீனும் மிரட்டு. ஏய், உலக வல்லாதிக்க நாடுகளே எடுத்து சண்டை பிடிச்ச தலைவரின் பிள்ளைகள் தான் நாங்க. நீ என்னடா நீ ஒரு ஆளு, ஓடா துணிஞ்சு சண்டை போடுங்க. அதுக்கு மேல ரொம்ப மிரட்டினா அண்ணனுக்கு அழைப்பு போடுங்க.